வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமாதிகள் வந்து இப்போ நிறைய வழிபாடு இப்போ நிறைய பேர் வந்து பண்ற பண்றாங்க ஆனால் இந்த ஜீவ சமாதி வழிபாடுகள் இருக்கக்கூடிய மகான்களை எந்த கிழமையில வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டைம்ல நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான பலன் வெகு விரைவில் கிடைக்கும் சரிங்களா சரி மகான்களுடைய ஜீவசமாதியில் எந்த கிழமை விட்டால் என்ன பலன் கிடைக்கும்ன்றதை இப்போ பார்ப்போம் இப்போ திங்கட்கிழமை நீங்கள் வழிபடும் போது என்ன ஆகுனா பகைவரோடு போராடி போராடி கலைத்து போன நேர்மையாளர் பிரச்சனைகள் தீர்றத்துக்கு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு எட்டு திங்கட்கிழமைக்குள் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யணும் பகைவர்கிட்ட இருந்த எதிர்கள் பிரச்சனை உள்ளவங்க வந்து திங்கட்கிழமை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜீவச மாதத்தில் வழிபாடு செய்யுங்க எட்டு திங்கட்கிழமைக்கு நீங்கள் செய்ய உங்களுடைய பிரச்சனை சரியாகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தின் ஆளானவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் குலதெய்வத்தை அறியாமல் இருந்து அதனால் கஷ்டப்படுவர்கள் அனைவருமே செவ்வாய்க்கிழமைக்கில் மாலை அஞ்சுலேருந்து ஏழு மணிக்குள்ளே போய் இப்பாரு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எட்டு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் புதன்கிழமை யார் செய்யணும் வழிபாடு செய்யணும்னா வேலைக்கு கொண்டிருப்பவர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய விரும்புவோர் புதன்கிழமைகளில் மாலை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஜீவசமாதி வழிபாடு செய்யணும் தொடர்ந்து எட்டு புதன்கிழமை செய்து வர நல்ல பொருளாதார தன்னிறவு உங்களால் அடைய முடியும் வியாழக்கிழமையில யார் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தகுந்த குருவை தேடுபவர்கள் வியாழக்கிழமையில அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செஞ்சிக்கன்னா உங்களுக்கு எட்டு வழிபா எட்டு வியாழக்கிழமை நீங்க செய்ய உங்களுக்கான தேடல் முழுமையடையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் பண்ணணும் அப்படின்னா பண ரீதியாக பிரச்சனை இருப்பவங்க பண நெருக்கடியில் இருக்கவங்க அதுலேருந்து மீள வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஜீவாசம் மாதிரி வழிபாடு செய்ய இப்படி தொடர்ந்து எட்டு செஞ்சு வந்தாலே போதுமானது உங்களுடைய பண ரீதியான சரியாகிவிடும் பண நெருக்கடி தொழில் மந்த நிலை குடும்ப பிரச்சனைகள் இப்படி எல்லா வித எல்லாவிதம் தீரணும்னா சனிக்கிழமை ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஜீவச வழிபாடு வர தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை செஞ்சுட்டு வர உங்களுடைய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நீண்ட காலமாக வழக்குடன் போராடி கொண்டவர்கள் அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க ஞாயிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சு வர தொடர்ந்து எட்டு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வர உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே இதெல்லாமே சால்வ் ஆகிடும் இந்த ஜீவ சமாதி வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை அடியோடு நிறுத்தி ஆக வேண்டும் இது ரொம்பவும் முக்கியங்க முட்டை முட்டை கலந்த கேக் புரோட்டா என மறைமுக அசைவு உணவுகளையும் தவிர்த்துவிட்டு இந்த இந்த ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் யார் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கும் ஏதாவது ஒரு ஜீவசமாதியில் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்து முடிக்கலாம் துக்கம் பிறப்பு முதல்வளிக்கலால் தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்ய முடியாவிட்டாலும் விட்டுவிட்டு செய்தாலும் போதுமானது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயம் எட்டு வாரத்துக்கு மேல் இந்த ஜீவசமாதை வழிபாடுகளை பின்பற்றக்கூடாது இந்த தெய்வீக ரகசியத்தை உச்சாத்த துறவி சிவாகாட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய குருநாதர்கள் இந்த ஆன்மீக குருமார்கள் சிவமாரியப்பன் அவர்கள்லாம் வந்து இந்த குறிப்புகளை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்காங்க அதிலிருந்து அவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்தில் வந்து இப்படி ஒரு பரிகார முறைகளை சொன்னதுக்கு அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோமாக சரி நண்பர்களே இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் தொடர்ந்து இருக்க போகிறோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்